ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களோட ராசதுரை பாய்ஸ். ஸோ முதல் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தாங்க எங்களோட கார்டனில் ஒரு பொண்ணு செய்ய போகிறோம்ண்டு, அது இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அதை சுற்றி உங்களுக்கு இன்றைய காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களோட பொண்ணில் இன்றைக்கு தான் நாங்கள் மீன் விட போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, பர்சனலாக மெசேஜ் அனுப்பி கால் பண்ணி எங்களை வாழ்த்து நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ அண்ணா, பொண்ணை பார்ப்போமா? மீன் வரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ எங்களோட தோட்டத்தில் நாங்கள் பொண்ணு செய்கிறதுக்கு தெரிவித்த இடம் இதுதான். நாங்கள் பேப்பருக்கு இந்த டிசைனை நிலத்தில் கோலமால வரைஞ்சோம். அப்புறம் கரை உரத்தை மண்வெட்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் கிண்டினோம் கிண்டினோம் கிண்டி கொண்டே இருந்தோம். பொண்ணோட அமைப்பு வந்ததுக்கப்புறம் அடிப்பக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி சமனாக்கணும். இது ஏன் முக்கியமெண்டா, தண்ணி விட்டதுக்கப்புறம் சமனா இல்லாட்டி எல்லா அழுக்கும் போய் ஒரு பக்கமே தேங்கிடும். ஸோ மூண்டு மலத்ததுக்கப்புறம், அதாவது கிண்டி முடித்ததுக்கப்புறம் தலையை நிமிந்து பார்த்தா இவ்வளவு மண் நிறைஞ்சிடுச்சு. இவ்வளோ மண்ணை எடுத்து வேறு இடத்துல கொட்டுறது போதும் போதும்னாச்சு. நாங்கள் இந்த பொண்ணுக்கு லைனர் சீட் விரித்து தான் தண்ணி தேக்கி வச்சுருக்குறோம். அதனால் கரையோரத்தில் இருக்கிற வேறு கல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம், ஏன்னா இது லைனர் ஷீட்டை டேமேஜ் பண்ண வாய்ப்புண்டு. ஸோ அடுத்த நாள் தான் நாங்கள் லைனரை விரிச்சினாங்க. ஆனால் அதை விரிக்கிறதுக்கு முதல் எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்காக நாங்கள் கொஞ்சம் மண் பரவி துணி விரித்து அதுக்கு மேலே தான் நாங்கள் லைனரை போட்டினாங்க. இதுதான் நாங்கள் பாவிச்ச லைனர். இது வந்து பிவிசி லைனர். இதுக்கு வந்து 25 வருஷம் வாரண்டி இருக்கு. நீங்க யோசிக்கலாம், என்னடா இது, வேலையெல்லாம் முடியும் போதிலே நாங்கள் தண்ணியை நிரப்புறோம்ண்டு, ஏன்னு சொல்லுங்கண்ணா. லைனரில் இருக்க சுருக்கை எடுக்கணும்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி அதோட பாரத்தை வச்சு சுலபமாக எடுக்கலாம். இந்த பொண்ணில் தண்ணி நிரம்புறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணித்தேளம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பவுண்டுக்கு அடியில் நாங்கள் ஸ்காட்டிஷ் பெபிள்ஸ் போட்டுக்கிறோம். கடையில் பெபிள்ஸ் வாங்குற நேரம் அழுக்கத்தான் வந்துச்சு. அதை 3 தரம் நல்ல தண்ணியில் முக்கி எடுத்து சுத்தப்படுத்தான் போட்டிருக்கிறோம். அப்படி போடாட்டி பவுண்டு தண்ணி அழுக்காயிரும். நாங்கள் பாவிச்ச கல்லுகள் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஃபிஷ் ஃப்ரெண்ட்லி. இது ரொம்பவே முக்கியம், ஏன்னா சில ஸ்டோன்ஸ் வந்து தண்ணியோட பிஹெச் லெவலை மாற்றும். இது மீன்களுக்கு ரொம்பவே ஆபத்து. நாங்கள் பாவிக்கிற பம்ப் வந்து ஆல் இன் ஒன் பம்ப். இந்த பம்ப் வந்து தண்ணியை சுத்திகரிக்கும். இந்த பம்போட பேர் வந்து 666000. இந்த பம்பில் வந்து 3 லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் உண்டு. மெக்கானிக்கல் ஃபார்ம் ஃபில்ட்ரேஷன், பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் மற்றும் யூவி ஃபில்ட்ரேஷன். யூவி ஃபில்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். பொண்ணில் அல்கி, அதாவது பாசி வராமல் இருக்கணும்ண்டா யூவி ஃபில்ட்ரேஷன் அவசியம். இல்லாட்டி பொண்ணோட தண்ணி வந்து பச்சை கலர் ஆகிரும், பொண்டே அழுக்காக தெரியும். இந்த பம்ப் வந்து தண்ணியை மட்டும் சுத்திகரிக்காமல் நீர்வீழ்ச்சியையும் ஃபவுண்டனையும் செயல்படுத்துது. அதனால தான் 666 ரெண்டு பேர் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த பாண்ட் வந்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு பக்கத்தில் இருப்பதால் ஸ்டோரேஜ் ரூம்லேருந்தே நாங்கள் பம்புக்கு பவர் கொடுக்குறோம். இது ரொம்ப வசதியாக போச்சு. எங்களை கேட்டிங்கண்டா, இந்த பொன் செய்கிற ப்ராஜெக்ட்லேயே நீர்வீழ்ச்சி செய்கிறதான் ரொம்பவே கஷ்டம். என்னோட வாட்டர் ஃபால் வந்து ஹைட்டாகவும் இருக்கணும், வடிவ தட்டு தட்டாக கல் எடுக்கணும், மற்றும் முக்கியமாக லெவலாகவும் இருக்கணும். என்னோட தண்ணி முழுவதும் மறுபடியும் பொண்டுக்குள்ளே போய் சேரணும். இது ஒரு பெரிய சவால். நீர்வீழ்ச்சி ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும் மற்றும் நச்சலாக கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருக்கணும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு யோசித்து கொண்டு கேட்கல, எங்களுடைய சூப்பர் உமன், அதாவது எங்கள் அம்மா, அவட ஐடியா எங்களோட பகிர்ந்து கொண்டா. அவாவே டிசைன் பண்ணி நீர்வீழ்ச்சி செய்து முடிச்சா உண்மையாகவே சொல்லணும், அம்மா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் ஃபாலோட ஃபுல் கிரெடிட்ஸ் அம்மா போய் தான் சேரும். எங்களுடைய பொண்ணுற லுக்கே ஒழிப்பு கொடுத்த அந்த வாட்டர் ஃபால் தான். ஸோ பிக் 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 வெல்டன் டு அம்மா. பாண்டுக்கு சுத்த வர குருணி குருணி கல் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு பேர் வந்து ரெட் ஃப்ளேம். பார்த்தீங்கன்னா இது நனைஞ்சா தான் சுகப்பு கலர் அடிக்கும், இது காஞ்சிச்சுன்னா ஒரு வெள்ளை சோக்கி கலர் அடிக்கும்.
பொண்ணுட போர்டருக்கு வந்து நாங்கள் கொனஸ்டன் ஸ்லைட் ஸ்டோன்ஸ் பாவிச்சிருக்கிறோம். இந்த பொண்டை என்ன அழகுபடுத்துறதுக்கு இந்த பொண்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்த வர செடிகள் வச்சிருக்கிறோம். இது சிகப்பு மணிவாழை. அம்மா தான் சுத்த வர எல்லா செடிகளும் நட்டவா. பொண்ணுல ரெண்டு அள்ளி கொடி வச்சிருக்கிறோம், ஒன்று மஞ்சளா போக்கும் இன்னொன்று சுகப்பா போக்கும். இது தண்ணீர்ல வளர்ற ஒரு புல் வகை. இதுவும் ஒரு புல் வகை பாருங்க, இது மூங்கில் மாதிரி இருக்கு. எங்களுடைய பொண்ணுக்கு வந்து நாங்கள் குளோர்கோ அப்ளை பண்ணாங்க. பொண்டை வந்து மழை தண்ணீரால் நிரப்புவது தான் பெஸ்ட், ஆனால் வீட்டில் இவ்வளோ மழை தண்ணீர் சேமிப்பது ரொம்பவே கஷ்டம், வருஷ கணக்காகும். அதனால நாங்கள் டேப் வாட்டரால் நிரப்பலாம், ஆனால் தண்ணியில் இருக்கிற குளோரின் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் குளோரோகோ பாவிச்சினாங்க. எங்களோட பொண்ணுக்கு ஏற்கனவே நாங்கள் குளோரோகோ விட்டுருக்குறோம், ஆனால் இப்போ மீனை விடுறதுக்கு முதல் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம். எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் டிரைவில் ஒரு வாட்டர் கார்டன் சென்டர் இருக்குது, மெயின் ஹெட் ஆஃப் காத்திக்ஸ். அங்கே தான் நாங்கள் மீன்கள் வாங்கினாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மீனும் சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. முதல் ஆப்வியஸ் ரீசன் வந்து எல்லா மீனையும் வடிவாக இருந்துச்சு, விதவிதமான கலர் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. ரெண்டாவது ரீசன் வந்து இந்த கரண்ட் COVID-19 சிச்சுவேஷனால நாங்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் சட்டத்தை தான் கடைப்பிடிக்க வேணும். அதனால் கடையில் வேலை செய்கிற வந்து மீனை பிடிக்கும் போது அவருக்கு பக்கத்தில் நின்று நான் காட்டல எந்த மீன்களுக்கு பிடிச்சிருக்கேன்ட்டு, அவர்கிட்ட சொல்ல எங்களுக்கு என்ன கலர் வேணும்ன்ட்டு, அதுக்கப்புறம் அவர் தான் போய் பிடிக்கலாம். பொண்டை வெற்றிகரமாக செய்து முடித்தோடனே மீனை வாங்கி விட முதல் வாட்டரோட குவாலிட்டியை செக் பண்ணுற வந்து நல்லது. கூடுதலான வாட்டர் கார்டன் சென்டர்ஸில் வந்து நீங்கள் வாட்டர் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா அவங்களே இலவசமாக டெஸ்ட் பண்ணி தருவாங்க. கடையில் வந்து பொன் ஃபிஷ்க்கு விதவிதமான சாப்பாடு உண்டு. விலையாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் சாப்பாடு போடுவது நல்லது. மீனும் ஆரோக்கியமாக இருக்கும், மற்றும் அதில் தோல் இருக்கிற கலர்ஸ் நல்ல பிரைட்டாக வந்து மீனே அழகாக இருக்கும். நாங்கள் வாங்கியிருக்கிற மீனை வந்து எங்களோட பொண்டுக்குள்ள உடனே இல்லாது, ஏனெண்டா பேக்கில் இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரும் பொண்ணோட தண்ணியோட டெம்பரேச்சரும் வித்தியாசப்படும். மீனை உடனே விட்டால் அது அதிர்ச்சியாக இறந்து போக வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நாங்கள் மீன் இருக்கிற பேக்கை பொண்டில் மிதக்க விட்டால் பேக்குக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொண்டோட டெம்பரேச்சருக்கு வந்துடும். பொண்டு நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்த்தாச்சு, இப்போ நாங்கள் மீனை விடலாமா? நாங்கள் வந்து 2 சின்ன கொய் மீனும் 2 கோல்ஃபிஷும் வாங்கியிருக்கிறோம். கொய் மீன் வந்து 1 மீட்டர் வரைக்கும் வளரும், மற்றும் பல வருடங்களுக்கு வாழும். அப்ராக்சிமேட்லி 35 வருஷத்துக்கு வாழும். ஆனால் ஒழுங்கான கவனிப்பில் இதுக்கு மேலேயும் வாழும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஹனக்கோன்ற கொய் மீன் வந்து 226 வருஷம் வாழ்ந்தது. பார்த்தீங்களாண்டா எங்களோட பொண்ணோட ஷேப்புக்கும் சைஸுக்கும் நாங்கள் பெரிய மீன் வளர்க்கலாது. ஸோ இப்போ நாங்கள் விடுற மீன் வந்து ஒரு சைஸுக்கு மேலே வளர்ந்தோன்னே நாங்கள் வேறு ஆக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் சின்ன மீன் வாங்கி விடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொண்டு எப்படி செய்கிறேன்னு பார்த்தாச்சு, மீன் பிடிச்சி விட்டாச்சு. மொத தரம் பொண்டு செய்கிறபடியாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. குடும்பத்தோடு செய்கிறபடியாக டைம் போகிறதே தெரியல. நீங்களும் ஏதாச்சும் சின்ன ப்ராஜெக்ட் குடும்பத்தோடு செஞ்சு பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இல்லை. அது உண்மை தான், நாங்கள் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அந்த பொண்டை. அதை விட நாங்கள் எதிர்பார்த்த கூட நான் நல்லா பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மற்றது பந்தல் ஒர்க்கும் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த கிரேஸ் பந்தல் முடிஞ்சோடனே உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். என் அப்பா வந்து 10 வருஷமாக லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறார். ஸோ அவட்ட பேர்ட்ஸை போய் பார்த்து அவர்கிட்ட அனுபவத்திலிருந்து நாங்களும் கற்றுக்குவோம். ஸோ இந்த வீடியோ காய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முறை உங்கள் லவ் பேர்ட்ஸோட சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராசதுரை பாய்ஸ். டேக் கேர்.